ஒரு 25-30 வருஷமா வாத்தியாரா வேலை பார்த்து வீட்டுல ரிட்டையர் ஆகி இருப்பாங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த எல்லாம் வீட்டுல வாத்தியார் தாங்க இருக்காரு, ரொம்ப கொடுமையா இருக்கு. இது கூட பரவாயில்ல, போன வாரம் கால மாட்டை புடிச்சு கறவ மாடு நினைச்சு பால் கறந்து செருப்படி வாங்கினாப்ல, அதை சமாளிக்கவே முடியல. டேய் தண்டத்துக்கு பிறந்தவனே, அங்க என்னடா பண்ற? வாடா பாத்தீங்களா, அவர் அவரே திரிக்கிறாப்ல. இத வரையே தண்டம் சொல்லுங்க டேடி சொல்லுங்க. டேய் ஐயோ ஐட்டு வரட்டலையே. டேய் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம மூஞ்சி கழுவிட்டு தான் மற்ற மூஞ்சியில முழிக்கணும். அப்படி கழுவா முழிச்சு அது பாவம்டா. கழுவாத மூஞ்சி வச்சுட்டு இருந்தாலும் நம்மள கடுப்பேத்தோம். இருப்பா, நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க உன் அருமை பொண்டாட்டி எங்க போயிட்டா? அவளை நான் நினைச்சாலே வந்துருவாப்பா. இதை வந்துட்டால ஏமா, காலையிலேருந்து வீடு கூட்டில் பெருக்கல, துணி துவைக்கல, ஏன் எனக்கு இன்னும் காஃபி கூட கொடுக்கல. இதெல்லாம் விட முக்கியமான வேலை என்ன ஒரு குணுக்கு? ஏமா நான் அதை கேட்டுட்டே இருக்கல, பதில் சொல்லாம அமைதியாவே இருக்க, வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? அவ மௌன விரதம்பா. ஓஹோ, அவ மௌன விரதம் இருக்கிறதே நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? ஏண்டா அதை என்கிட்ட சொல்ல மாட்டலாமா? மாமா இன்னைக்கு நான் மௌன விரதம் சொன்ன என்ன குறைஞ்சா போயிருவா? என்னடா கேக்குறா நீ? எல்லாம் ஒரு வாத்தியாரான்னு கேக்குறா? ஏன்டா அப்படி கேக்குறா? ஆமா, மூக்கு வளர்ந்ததை தவிர உனக்கு மூளை வளர்ந்துருக்கா? அவதான் மௌன விரதம் சொல்றான்ல, அப்புறம் எப்படி அவ பேசுவா? என்னப்பா நீ? சரிடா அதெல்லாம் விடு, ஏன் இன்னும் துணி துவைக்கல? ஓ பா, நீ கரண்ட் இல்லப்பா, கரண்ட் வந்தோடனே வாஷிங் மிஷின்ல போட்டு துணியை நல்லா துவைச்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டா. அப்புறம் டேய் 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 டேய், அந்த காலத்துல எல்லாம் நான் ஸ்கூல்ல பாடம் எடுக்கும்போது எல்லா இடத்துமே சுத்தமா நீட்டா வச்சிருப்பேன்டா. ஆனா இங்க பாரு, வீடெல்லாம் குப்பையா இருக்கு. குப்பையில நம்ம இருக்கமா இல்ல நம்ம குப்பையில இருக்கமானே தெரியல. என்னடா இது? ஓ டேய், இப்ப என்னடா சொல்றா? இனிமே நீ ஒரு வார்த்தை பேசினா கூட உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவேன் சொல்றாப்பா. ஓ அவையண்டா போனோம், இனிமே நான் இருக்க மாட்டேன் இந்த வீட்டுல, நான் போறண்டா வெளியே. எங்கப்பா போவீங்க? டேய் என்கிட்ட படிச்ச ஒவ்வொரு பசங்களும் இப்ப எவ்வளவு பெரிய வேலையில இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட போனா என்ன பத்திரமா பாத்துப்பாங்கடா, அவங்க கிட்ட போய் தங்கிக்கிறேன்டா. போங்கடா. இத பாரு, நான் ஏதோ புள்ளைய பிறந்ததுக்காக நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், வெளியே போனா செருப்பு கழட்டி அடிப்பாங்க, பரவாயில்லையா? டேய் அவங்க உன்ன மாதிரி இல்ல, உன்னை பார்த்தாவே மரியாதையோட கையெடுத்து கும்பிடுவாங்கடா. என்னடா சொல்றா? இது வேணாம்ப்பா, தெரிஞ்சா நீ உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேணாம். டேய் சொல்றா? இல்லப்பா, சொன்னா நீ செத்துருவ. வேணாம். ஐயோ இது தெரியலன்னா நான் செத்துருவா? சொல்லி தொலை. அதத்தான் அவளும் சொல்றா, உன்னெல்லாம் கையெடுத்து கும்பிடணும்னா நீ செத்து போனதுக்கு அப்புறம் தான் கும்பிடணும். டேய் இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்டா, நான் இப்பே போறடா. என் பொண்டாட்டிக்கு உன் மேல எவ்வளவு பாசம்னு பாத்தியாப்பா. எங்கடா போற உன் பொண்டாட்டி? அதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். இல்லப்பா அவ என்ன சொல்ல வரான்னு நிறுத்து. எல்லாமே எனக்கு தெரியும். எங்கடா துணியும் கண்ணாடி விட்டுட்டு போனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு, இதை எடுத்துட்டு அப்படியே போயிருங்கன்னு தானே சொல்றா? டேய் நீ எல்லாம் புள்ளையாடா, இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. திருப்பி வந்துடாது, வெளுத்து முடுவேன். போய் ஜாலியா இருப்பா. என்னடா இது, டைனிங் டேபிள்ல தட்டு டம்ளர் இருக்கும் பார்த்தா வெறும் புக்ஸாவே இருக்கு. அவர் அப்படிதான் எப்பவும் படிச்சுட்டே இருப்பாரு. ஏமா மண்ணாங்கட்டி இருக்கானா? என்னது மண்ணாங்கட்டியா? வாய கழுவியா? அவர் இப்போ மண்ணாங்கட்டி இல்ல, மகா பிரபு. யார் சொன்னா? இந்த பிரபஞ்சமே என்னை அப்படித்தான் அழைக்கின்றது. ஏண்டா உன் இஷ்டத்துக்கு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு ஏண்டா பிரபஞ்சம் மேல பழைய போட்டுட்டு இருக்க? சாரி சார், நான் இப்ப உலகம் முழுவதும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய்
படிக்கும் போதே நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்த படத்தை ஒழுங்கா ஒப்பிக்க மாட்டியடா. இங்க பாருங்க சார், நீங்க உங்க ஸ்கூலுக்கு தான் வாத்தியாரு, ஆனா எங்க குருஜி இந்த உலகத்துக்கே வாத்தியாரு. நான் அடுத்து பேச போகும் பரப்புரையை உங்களிடம் சொல்கிறேன், கேளுங்கள். ஐயோ ஏண்டா, ஏற்கனவே என் வீட்டுல இருக்க பிரச்சனை தாங்க முடியாம தான்டா இங்க வந்த. இங்க வந்து ஏண்டா இப்படி பண்றீங்க? அவரோட சொற்பொழிவை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க சார். நீங்கள் என்னிடம் 1000 கழுதைகளை கொடுத்து பாருங்கள், நான் அதை 1000 குதிரைகளாக மாற்றி காட்டுகிறேன். எப்படிரா? அதான் எங்க குருஜி போன வீடியோலே குருவியே குரங்கா மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த வீடியோ தான் இப்ப ட்ரெண்டிங்கே. நீங்க சொல்லுங்க. நீங்கள் முற்பிறவியில் 2 திருமணம் செய்திருந்தால் இப்பிறவியில் திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுவீர்கள். அதுவே குருமா. குருமாவா? டேய், அது குருமா இல்லடா, கருமா. சாரி சார், சிறிது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த பாயிண்ட் சூப்பரா இருக்கும், கேளுங்கள். நீங்கள் கடன் வாங்க தொடங்குவதற்கு முன் பொய் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்கள் வாழ்க்கை முழுவதும் கை கொடுக்கும். ஐயோ என்ன ஒரு தத்துவம்! காலம் முழுக்க உங்கள் காலடியில் பூஜை பண்ண ஒரு பாக்கியம் கொடுகள் குறிச்சு. அதை செய்ய வேண்டாம். நீங்க எல்லாம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்கடா. மனைவியோ கணவனோ வேறொருவரை விரும்பினால் அவர்களை நிம்மதியாக வாழ வழிவிடுங்கள். நீங்கள் வேறொரு துணையை தேடிக்கொள்ளுங்கள். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். எப்போ ஆசிரியர் அவருக்கு ஒரு துணையை தேட சென்று விட்டார், நாம் நமக்கு ஒரு துணையை தேட செல்வோம்பா. அந்த புக்குல 69வது பக்கத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? யாருப்பா? அது இல்லப்பா, இந்த அட்ரஸ்ல இருக்கிறது இந்த வீடு தானே? ஆமா, ஷாமினி என் பொண்டாட்டி தான். என்ன விஷயம்? ஷாமினி என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ப்பா. அவ இப்போ பெரிய ஆளா ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதான் அவளை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. ஷாமினி பெரிய ஆளா? ஆமா, எந்த நம்பிக்கையில் அவளை பார்க்க வந்தீங்க? அது இல்லப்பா, இதுக்கு முன்னாடிதான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்தேன். அவன் கள்ளக்காதலுக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான்ப்பா, ரொம்ப ஒஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. அதான் இந்த பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பேய்கிட்டேன்னு தப்பிச்சு வந்து பிசாசிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னப்பா சொல்ற? அங்க பாரு. வேற என்னையா வேலை பண்ணி வச்சிருக்க? வாத்தியார் பண்ற வேலையா இது? ஐயோ ஏயா, நீ வேற அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவ ஸ்கூல்ல சின்ன வயசுல ஆடுறத பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதான் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் குருவே. நல்லா இருமா? சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க, நாங்க போயிட்டு பிளாக் பண்ணிட்டு வந்துடுறோம். நில்றா, இந்த பாருங்க சார், தெரிஞ்சோ தெரியாமலோ அவ கெட்டு போறதுக்கு நீங்க தான் காரணம்.
கிட்டு போயிட்டாலா? ஐயோ ஐயோ, அவ புருஷங்கார நான் தான், நான் தான் சாக்காகணும். நீங்க சாக்காவல, அத நான் சாக்காவறேன். ஐயோ ஐயோ, ரெண்டு பேரும் சும்மா இருங்க சார். இப்பயாச்சும் அவளுக்கு நல்லதா ஏதாச்சும் எடுத்து சொல்லுங்க சார். இருப்பா, நான் நல்ல விதமா எடுத்து சொல்றேன். இங்க பாருமா, எப்பவுமே புருஷம் வச்ச கெட்டு நடந்துக்கோமா, அதான் உனக்கு நல்லது சார். அதெல்லாம் இப்ப ட்ரெண்டே கிடையாது சார். லூசு மாதிரி பேசுறீங்க. ஏமா, அதெல்லாம் விடுமா. ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டுக்குன்னா ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. எதே நல்ல பாட்டுக்கா? அவ பாட்டுக்கு ஆடுவா, அத ரீல்ஸ்னு போடுவா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவா. பிரதர், டென்ஷன் ஆகாதீங்க. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். நல்ல பாட்டுக்கு தான டான்ஸ் ஆடிடுவோம். காத்து மேல. ஏய் அப்படியே, ஏய் ஏய் சைடுல ப்ரோ, கூல் ப்ரோ. தெரியுதா நீ என்ன மாதிரி பாடம் நடத்திருக்கன்னு? தெரியுதா? அங்க பாரு. ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா. என் மருமக பெச்சு கெட்டுனா வீட்டுல இருந்துருக்கணும், இங்க வந்திருக்க கூட. ஆள விடுப்பா சாமி.